வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதாவது மலர் மருத்துவம் அது இருந்தாலும் அகத்தியர் மரபு வழி தமிழ் மருத்துவம், அது மூலயமா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கற்றுத்தரேன். ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்கிற ஒரு விஷயந்தான், என்றும் இளமையாக இருக்க. அது எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மெத்தடு நீங்கள் வந்து ஒரு 3 மாதம் போகிறோம், 3 மாதம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, மனம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது என்றும் ஒரு 18 வயசு பசங்க போல் நல்ல துள்ளி, நல்ல ஸ்பீடாக, நல்ல ஹார்ஷாக, நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அது வந்து இப்போ ஒரு மாதமாக பண்ணல, திருப்பி ஒரு 2 மந்த்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓப்பனாக பேசுகிறேன், நான் ஒரு பிரதராக தான், எல்லார்ட்டையுமே ஒரு ஃப்ரெண்டாக தான், சரிங்களா? நீங்கள் ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம ரிசல்ட். ஒரே வாரத்தில் சொன்னோம்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது அதுக்கு முன்னாடி வந்து மலர் மருத்துவம், மனதிற்கான மருத்துவம். மலர் மருத்துவம் என்பது மனதிற்கான மருத்துவம், நோய்க்கானது அல்ல. ஏன்னா இது உடலை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு, இப்போ மனசை பற்றி நான் சொல்கிறேன். மனம் என்பது இது வந்து டாக்டர் எட்வர்ட் பர்ட்ஸ் கண்டுபிடிச்ச மலர் மருத்துவத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மலர் மருத்துவம் என்பது மனதிற்கான மருத்துவம் தவிர நோய்களுக்கோ செயல்களுக்கோ அல்லன்றார். நோய்களுக்குனால் டைரெக்டாக தைல வலிக்கு, வயிற்று வலிக்கு, முட்டி வலிக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால் ஏற்படுகின்ற மனநிலைகளுக்கான மருத்துவம்னு சொல்கிறார். சொற்கள் கூட இல்லை, முதல்ல மனநிலை, அதுக்கப்புறம் சொற்கள், அதுக்கப்புறம் மலர்த்தீர்வு, இப்படி தான் வரணும். ஆனால் அதே போல் பஸ்ஸு பிடிக்க, மழை வர, கார்பரேஷன் குழாவில் தண்ணி வர, நிறைய சொல்கிறேன், பேட்டை ரவுடிகளை அடக்க மின்சாரம் வர, அதே மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாமல், அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க வார்த்தையை, அதனால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் மனநிலையை பொறுத்தே மலர் மருத்துவம் தரணும். இதை தான் டாக்டர் எட்வர்ட் பர்ட்ஸ் சொன்னார். ஒருத்தர் வந்து பேசினார், எனக்கு வந்து 40-45 வருஷம் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு 57 பாகம் வந்து புக்கு போட்டிருக்கிறதா சொன்னார். என்னுடைய ஃப்ரெண்டு சும்மா இல்லாத 7000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தார். அவர்கிட்ட போயிட்டு 7000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு, சரி அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு, அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, என்றும் இளமையாக இருக்க ஒன்றே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். கடுக்காய், சுக்கு, இஞ்சி, இது எப்படி எடுத்துக்கணும், இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க. நல்லா இளமையாக, நல்லா ஆரோக்கியமாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா ஓடிட்டே இருக்கலாம், சோம்பேறி தானே வராது, சரிங்களா? என்னென்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே இஞ்சி டீ சாப்பிட்ணும். காலையில் இஞ்சி, மாலையில் சுக்கு, இரவில் கடுக்காய். இரவுனா மாலைக்கிட்ட நீங்கள் சாப்பிட்றலாம். ஏன் இந்த 3 வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து இஞ்சி சாப்பிட்ணும். ஏன் இஞ்சி சாப்பிட்ணும்னா, பிளட் சர்க்குலேஷன், நைட்டெல்லாம் நம்ம தூங்கி எழுந்திரிச்சிருப்போம், காலையில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கணும். அன்றைக்கி நாள் முழுக்க நம்ம ஓடணும், நல்ல தெளிவாக இருக்கணும், நல்ல சிந்தனையோடு இருக்கணும். எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்க வேண்டும். இரத்த ஓட்டம் நன்றாக இருந்தாலே மனநிலை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் காலையில் இஞ்சி சாப்பிட வேண்டும் சொல்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம்னா, இஞ்சி வந்து தோல் நீக்கி சாப்பிடுங்க, தோல் வந்து விஷத்தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தோலை நீக்கிட்டு வெறும் அந்த சக்கையை மட்டும் போட்டு சின்ன உரலில் இடித்து அதுக்கப்புறம் போட்டு சாப்பிடுங்க. டீ நல்லா கொதிக்கணும், பால் நல்லா கொதிக்கணும். இஞ்சி ஒரு 5-2 நிமிஷம் அது நல்லா கொதிச்சுதுன்னா அந்த இஞ்சி சாறு இறங்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் மாலையில் சுக்கு, மாலையில் வந்து சுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் பண்ணிடும், ஜீரண சக்தி உண்டு பண்ணும்னா. கடுமையாக நான் வெஜிடேரியனோ வெஜிடேரியனோ என்ன சாப்பிட்டாலும் அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி வந்து சுக்குக்கு இருக்குது. அதனால தான் வந்து மாலையில் சுக்கு. அப்புறம் வந்து இரவில் கடுக்காய். ஏன் இரவில் கடுக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் காலையில் சாப்பிட்ருப்போம், சாயந்தரம் சாப்பிட்ருப்போம், மதியம் சாப்பிட்ருப்போம், இரவு சாப்பிட்ருப்போம். அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் படுக்க போகும்போது நான் அப்படி தான் சாப்பிட்றேன். அதை நான் உங்களுக்கு ஒரு பிரதராக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? இரவில் சாப்பிடும்பொழுது நல்லா தண்ணியை வச்சு வெத நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரே ஸ்பூன் தான், நிறைய ஸ்பூன் போடக்கூடாது, ஒரு சின்ன ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிவிட்டு வெதன்னு தான் கொதிக்க விடக்கூடாது. அதுக்கப்புறம் எடுத்து ஃபில்டர் பண்ணணும், முக்கியமாக தான். ஃபில்டர் பண்ண சாப்பிட்டீங்கன்னா கரகரகரன்னு இருக்கும். ஃபில்டர் பண்ணி 1-2 முறை ஃபில்டர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஃபில்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டே வாங்க. நைட்டு கடுக்காய் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல அத்தனை டைஜஷனும் முடிஞ்சு உடம்பில் அத்தனை அழுக்கையும் காலையே வெளியேற்ற வேண்டியது அவருடைய வேலை. தினந்தோறும் அன்னன்னைக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய அழுக்கை எல்லாம் டெய்லி அன்னன்னைக்கு ரிமூவ் ஆகிட்டுனாலே நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா அப்பாடா லேசாக இருக்குடா, இப்போ தான்டா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இல்லை இருக்கிற ஃபேக்ட் தான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போ அன்னன்னைக்கு உடம்புல இருக்க அழுக்கு வெளியே வந்துட்டாலே உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், எந்த நோயும் இருக்காது. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காலையில் இஞ்சி,
மாலையில் சுக்கு, இரவு படுக்கும்போது கடுக்காய் வச்சுங்க. மூணு இது தான். நம்ம வந்து மாலையில் போயிட்டு தேடிட்டுருக்க முடியாது. காலையிலேருந்து இஞ்சி டீ, இஞ்சி பால், இஞ்சி காப்பி எப்படினாலும் சாப்பிடுங்க. சாயந்தரம் மாலை சுக்கு காப்பி சாப்பிடுங்க. சுக்கை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அதை சாப்பிடுங்க. இரவு படுக்க போகும் முன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கடுக்காய், நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஒரு 90 days இல்லை 60 days, அதாவது 60 நாள், 90 நாள், ஒரு ஒரு நாள் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி உங்கள் உடல்நிலை இருக்குது. எப்படி இருக்குன்னா ஒரே சிம்பிளாக சொல்லிட்டுங்களேன், சுறுசுறுப்பாக ஆக்டிவ் ஆகிடுவீங்க அவ்வளோதான். சுறுசுறுப்பாக ஆக்டிவ் ஆனாலே நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் பாருங்கள், அந்த வேலை வந்து ஈஸியாக நடக்கும் சரிங்களா. அப்புறம் இந்த மலர் மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது டி நகரில் ஒருத்தர் வந்து ஒரு 57 பாகம் விற்கிறாருன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சும்மா இல்லாத 7000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார். சரி, என்ன தான் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல விரும்பலை, கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சி இருக்காது, பிட்டு 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 பிட்டாக இருக்குது சரிங்களா. ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா 28 பேஜ் தான் அவருடைய ஒரு பாகம், 28 பேஜ் ஒரு பாகம். அப்போ 57 பாகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 48 பேஜ் ஒரு பாகம் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 74 பேஜ் ரெண்டு பாகம் சேர்த்து கொடுத்துட்டாரு அதுலேயே பார்த்துங்க. அப்போ 57 பாகம் எப்படி இருக்கும். அதில் நம்ம எடுத்த உடனே நமக்கு கிடைச்ச ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய நபர்களை, அதாவது பேஜ் 11, புதிய நபர்களை பார்த்து பேசுவதற்கு முன் நீ சாப்பிட வேண்டிய மலர் மருந்து ஹீத்தர். இவர் 40-45 வருஷமாக இப்படி தான் மக்களை வந்து வழி நடத்தி எடுத்துன்னு போகிறாரு. மொட்டையாக மழை வர, கார்பரேஷன் கோடாவில் தண்ணி வர, எல்லாம் இப்படி. ஏன் புதிய இவர் பட்டம் தான் கொடுத்துருக்காரு. புதிய நபர்களை பார்த்து பேசுவதற்கு முன் நீ சாப்பிட வேண்டிய மலர் மருந்து ஹீத்தர். ஒரே குவஸ்டின் தாங்க, புதிய நபர்களை பார்க்க போகும் முன் நாம் ஏன் ஹீத்தர் சாப்பிட வேண்டும் இல்லை? அருமையான கேள்வி தான், கேட்க வேண்டிய கேள்வி தான். நம்ம ஏன் ஹீத்தர் சாப்பிட்ணும்? நம்மனா ஹீத்தர் கேரக்டரா? வாய் வச்சு சும்மா இருக்கிறது இல்லையா? நம்ம சொல்லுங்கள், நீ எந்த மனநிலை, நீ என்ன கேரக்டர் இருக்கியோ, என்ன மூடில் இருக்கியோ, நீ என்ன மனநிலை இருக்கிறியோ அந்த மனநிலைக்கு ஏற்ப மலர் மருத்துவம் தான் எடுக்கணுமே தவிர, சும்மாவே வந்து ஒரு புது மனுஷனை பார்க்க போகும்போது ஹீத்தர் சாப்பிட போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஹீத்தர்ன்றது ஒரு 10-15 மேலே அது வேலை செய்யும். ஒரே சென்டென்ஸில் சொன்னோம்னா ஹீத்தர்ன்றது வாயை வச்சுன்னு சும்மா இல்லாத, தன்னை பற்றி சுயநலமாக நிறைய விஷயங்களை பேசிக்கினே இருக்கும். சரி, அந்த மாதிரி பேசக்கூடாது, சரி வாயை மூடிட்டு இருக்கலாம். புதுசாக ஒருத்தனை பார்க்க போயிட்டு வாயை மூடினே நின்றுட்டே இருந்தீங்கன்னா அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான், கரெக்டுங்களா இல்லைங்களா? பாருங்கள் அந்த புக்கில் 11வது பேஜில் புதிய நபர்களை பார்த்து பேசுவதற்கு முன் நீ சாப்பிட வேண்டிய மலர் மருந்து ஹீத்தர். ஃபஸ்ட்டு கொஸ்டின், புதிய நபர்களை பார்க்கும் போக முன் நான் ஏன் ஹீத்தர் சாப்பிட வேண்டும் இல்லை? மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நம்ம வந்து விவாதிப்போம். இது வந்து அவர் சொல்லுகின்ற தாரக மந்திரம். ஒவ்வொரு வீடியோலையும் அவர் சொல்லுவார், நான் வந்து 40-45 வருட அனுபவம் ஒன்று, இன்னொன்று நீங்கள் யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், என்னிடமும் வர வேண்டாம், நான் கொடுக்கும் புத்தகத்தை படித்து நீங்கள் மலர் தீர்வுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு தலைவலிக்குது, நீங்கள் இம்மிடியேட்டாக ரெமிடிஸ் தேடுவீங்களா, இல்லை இவர்கிட்ட போயிட்டு 57 பாகம் 7000 ரூபாய் புக்கு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த கம்ப்ளீட்டாக 57 பாகத்தை படிச்சுட்டு அதுலேருந்து ரெமிடி எடுப்பீங்களா? இந்த மாதிரி சுயநலமாகவே சிந்திக்கும் இந்த மனிதருக்கு நாம் எந்த விதமான மலர் தீர்வுகளை இவருக்கு கொடுக்கலாம்? மலர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சவங்க இவருக்கான பதிலை நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து போடலாம், நான் வரவேற்கிறேன். மீண்டும் இந்த ஹீத்தர் பற்றி அதே பேஜிலேயே அவர் கொடுத்துருக்காரு, நம்முடைய நெருங்கிய உறவினர் மற்றும் நண்பர்களிடம் பேசுவதற்கு முன் நீ சாப்பிட வேண்டிய மலர் மருந்து ஜென்ஷன். விவாதிப்போம், மீண்டும் நல்ல பதிலை நான் சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.